பச்சை போர்வையால் என் தாய் நிலத்தை போர்த்த வேண்டும் என்கிற கனவை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். சாலையா பசுஞ்சோலை சாலை, பள்ளியா பசுஞ்சோலை பள்ளிகள். வீடு கட்டினா நீ சாதாரணமாக வீடு கட்ட முடியாது. சீனாலாம் எப்படி, கேரளாலாம் எப்படி, எவ்வளவு இடத்துல கட்டப்படுற, முதல்ல முன்னாடி மதிப்பு பெறணும் என்கிட்ட. மா, பலா, வாழை, தென்னை, முருங்கை, வேம்பு, இதில் ஏதாவது மூணு மரத்தில் ஒரு மரம் நீ நடணும், வச்சுட்டு தான் நீ வீடு கட்டணும். மரத்தை வெட்டினால் மனிதர்களை வெட்டி கொன்றதுக்கு சமமாக தண்டனை. நான் சொன்னேன் சிரிச்சிங்க, வரைவில் சீனா சட்டமாக்கிட்டான். உன் கையை வெட்டினா எப்படி இருக்கும், மரத்தை வெட்டணும், அவ்வளோதானே உனக்கு, உனக்கு வீடு கட்ட மரம் வேணும், சரி வெட்டு. என்கிட்ட வந்து கேட்கணும் மாநகராட்சியில், அங்கே இருக்கிற வட்டாட்சியர் மாவட்டாட்சியர்கிட்ட கேட்குற, அங்கே வரும். சரி, இப்போ ஒரு சட்டம் நம்ம ஏற்றிடும், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. 100 மரத்தை நட்டு 100 மரம் நட்டுட்டங்க, நல்லா வளர்த்துட்டங்க, 1 மரம் வெட்டிக்க கையில், இல்லைன்னா நீ 6 மாதம் உள்ளதாக இருந்து கம்பி தான் எண்ணணும். இது வந்து இன்னும் ரொம்ப சர்வாதிகாரமா இருக்கு, அப்படிதான் இருக்கும். குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு கூட அதிகபட்ச சர்வாதிகாரம் இங்க தேவைப்படுது. அதான் பிரச்சனை இங்க. இது ஜனநாயக நாடே கிடையாது, இது கொடுங்கோன்மை நிறைந்த ஒரு காடு. இது காட்டிலோட விலங்குகளுக்கு ஒழுங்கு இருக்கு, இங்க வாழ்ற மனிதனுக்கு ஒழுங்கே கிடையாது, ஒழுங்கே கிடையாது. அதை ஒழுங்குபடுத்தணுமா என்ன இருக்கு, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்த மனிதன் மரணம் ஒன்றுக்கு தான் பயப்படுவான், மரண பயம் ஒன்றுக்கு தான் பயப்படுவான். இங்க போனா செத்துருவாய் சொல்லி போக மாட்டான், இல்லைன்னா கட்டுக்குள்ளே வராது, கட்டுக்குள்ளே வராது. ஐயா அப்துல் கலாம் அதான் ஆழ்ந்த வருத்தத்தோடு சொல்றாங்க, இந்தியாவில் இருந்து இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கும் என் நாட்டு மக்கள், சொந்த நாட்டில் இது எதையுமே கடைபிடிப்பதில்லை. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். இப்ப என்ன ஒரு கோட்பாடு தேவைப்படுது, கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியா வராது. அத புரிஞ்சுக்கணும். ஓட்ட அப்புறம் கேளுங்க, அவன் போட்டா போடுறான் போலனா போறான், ஜெயிச்ச ஜெயிக்கிற ஜெயிக்கல போறான், முதல் இதை தெரிஞ்சுக்கிறோம். கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம், நம்ம கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம், நம்ம கட்சி பதவிக்கு இல்லை, மக்களின் உதவிக்கு. நாம பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்திற்குமாக வந்தவர்கள். இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், திமுக அதிமுக அல்லது காங்கிரஸ் பாருங்க, இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம எப்படியேனும் ஆள வேண்டும், அதான் அவர்கள் நோக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும். எப்படியாவது அரிசி தாரன், பருப்பு தாரன், அண்டா தாரன், குண்டா தாரன், ஆடு தாரன், தோடு தாரன், மூக்குத்தி தாரேன், பிரியாணி தாரேன், குவாட்டர் தாரேன், காசு தாரேன், அரிசி தாரேன், எதையாவது சொல்லி, மானியம், போனஸ், சலுகை, இலவசம், எதையாவது சொல்லி எப்படியாவது என் மக்களை ஏமாற்றணும். இது இவர்கள் கொள்கை. இதிலிருந்து எப்படியாவது என் எல்லாத்தையும் மாற்றணும், இது நமது கொள்கை. கோட்பாடு. இது நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் நான் திராவிட கட்சிகளை நம்ம எதுக்கு எதிர்க்கணும், நம்ம ஏன் தமிழ் தேசியம்னு சொல்லணும், ஏன் இந்திய கட்சிகளை, இவங்க கோட்பாடு ஒவ்வொரு தேசிய இனத்தையும் பிளந்து பிரிப்பது. திராவிட கட்சி இந்திய கட்சிகளின் தலைமைகள் இங்க வரும்போது, இங்க இங்க திராவிட கட்சிகளின் தலைமை குறிப்பா 60 நூற்றாண்டுகள் தலைவனும் தமிழன் இல்லை, நம்மால் தலைவராயிருந்து தமிழரா இல்லை. இங்கே ஆரிய அடிமை, ஆரிய அடிமை, இந்திய அடிமை, ரெண்டு பேர், ஆரிய மேரு இந்திய மேரு கிடையாது, ரெண்டு ஒண்ணு தான், ரெண்டு ஒண்ணு தான். காமராஜர் வந்து தமிழர், அதுல நீ பெருமை அடைய முடியாது, என கடைசி நொடி வரை அவர் இந்தியர். தமிழராக பிறந்ததில்லை, தமிழரா வாழணும். தமிழனாக பிறந்த ஒருவன் எவன் தன் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் கடைசி வரை உறுதியாக நின்று வாழ்கிறானோ அவன் தான் தமிழர். தமிழனா பிறந்துட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வாதாடுவேன் என்று
சொல்லுகிற நல்லிசை மரத்தை எப்படி தமிழச்சியா இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது சொல்லுங்க. உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க. ஈழ சிக்கலில், ஈழ போராட்டத்தில், ஈழ பிரச்சனையில், ஈழ படுகொலையில், ஐபிகேபி இந்திய அமைதிப்படை அனுப்பியதில், கச்சத்தீவை திருப்பி மீட்பதில் வலிமை மிக்க இரண்டு தலைவர்கள், ஒரு பக்கம் பெரியவர் ஐயா மூப்பனார், ஒரு பக்கம் ஐயா சிதம்பரம், இரண்டு பேரும் தமிழர்கள், மிகப்பெரிய ஆளுமையை அந்த கட்சியில் செலுத்தியவர்கள். ரெண்டு பேரும் அமரர் ஐயா ராஜீவ் காந்தி கிட்டே, சோனியா காந்தி கிட்டே சொல்லி கச்சத்தீவை மீட் பண்ணும். அதான் எங்க மீனவர் வாழ்வாதாரம். தமிழனுக்கென்று ஒரு நாடு வேணும், அது வரணும் இல்ல. என் இனத்திற்கு, என் இனத்தை கொள்வதை நான் எப்படி அனுமதிக்கிறது, அதை கொள்வதற்கு நீங்க எப்படி காசு இந்திய அரசு கொடுக்கிறது, பேசியிருக்கணுமா இல்லையா? அமைதிப்படை அனுப்பி அங்க அநியாயம் செய்து என் மக்களை கற்பழிச்சு கொள்ளுது. எம்ஜிஆர் ஒரு மலையாளி கொடுக்கிறாருங்க கடிதம், இந்த ராணுவம் என் மக்களை கொள்ளுது, என் மக்களை என் பிள்ளைகளை கற்பழிச்சு கொள்ளுதுன்ட்டு. பல்லாவரத்துல கடைசி கூட்டம், கூட்டணி வாய் பேச முடியல, அப்படி ஒழுகுது, அதை துண்டை வச்சு தொடச்சுக்கிட்டு இந்த கடிதத்தை கொடுக்குற வாங்கி தூக்கி போட்டு போயிட்டாருங்க ராஜீவ்காந்தி. எப்படி இருக்கு? அவர் கொடுக்கிறாரு, இருபெரும் தலைவர்கள் பக்கத்துல இருந்து அதெல்லாம் தப்பு திரும்ப பெறும் சொல்லலையே, சொல்லல. பிரபாகரனை கொல்லணும், விடுதலை புலிகளை ஒழிக்கணுங்க. ஐயா ராஜீவ்காந்தியை நாங்க கொன்னுட்டோம் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொன்ன, ஆமா கொன்னுட்டேன். அவங்களே கிளைம் பண்ணல, நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க? கிளைம் பண்ணல, அவங்களே சொல்லலையே, நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க சொல்லல, நாங்க கொல்லலைன்னு சொல்றோம், நீங்க கொன்னுட்டோம்னு தடைய விதிச்சீங்க. நாங்க இப்ப கொன்னுட்டோங்கிறோம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்னடா உங்க குடும்பம், உங்க நிலவை தானே என்னடா? கொல்லலை இல்ல, கொல்லாத இயக்கத்துக்கு எதுக்கு தடை விதிச்ச? கொல்லாத இயக்கத்துக்கு பயங்கரவாத இயக்கம் அறிவிச்ச, எதுக்கு அறிவிச்ச? நீ அறிவிச்சதோடு இல்லாம உலக நாடுகளுக்கு எல்லாம் விஷயங்களை எதுக்கு தடை விதிக்க வச்ச? விடுறா, அதுவாது எங்க அண்ணன், எங்க அண்ணன் துப்பாக்கி வச்சுதான் சண்டை போட்டார். நான் என்னையா பழைய நாள் அழுக்கு துணியத்துக்குதான் பெட்டி எடுத்து வந்தேன், என்ன எதுக்கு கைது பண்ணி அனுப்புறேன் எல்லா நாட்டிலையும்? வாசல்ல கால் வச்சு இங்க வாங்க, ஹலோ பாஸ் போங்க. கர்மம் பிடிச்ச நாயே எனக்கு கொல்ல வேலை இருந்தே, அங்கே விசாவை மறுத்து விட்டு இருக்கலாமே, அங்கே இருந்திருப்பேன்ல. அனுப்பி என்னை அசிங்கப்படுத்துறானா, அவமானப்படுத்துறானா, கையில விலங்க போடணும்ல. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஆள் மனதுல வலியும் வேதனையும் இருக்கும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எங்க அண்ணனை கொல்றீங்க, எங்க விடுதலை புலிகளை கொல்லணுங்கிறீங்க, அழிக்கணுங்கிறீங்க, சரி ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு அவர் தன் விடுதலைக்கு தானடா சண்டை போட்டாரு, அது ராஜீவ்காந்தி அவர்களே உங்க அம்மா கொடுத்த பயிற்சி, உங்க அம்மா கொடுத்த ஆயுதம் தான், அதைதான் வாங்கிதான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், என் இனத்தை காப்பாற்ற. அதுவும் நானா தூக்கல, எந்த துப்பாக்கி வச்சு என் அக்கா தங்கச்சியை கற்பழிக்கிறானோ கொலைசிறானோ, எந்த துப்பாக்கி வச்சு என் நிலத்தை ஆக்கிரமிக்கிறானோ, என் வீட்டை அடிக்கிறானோ, என் இனத்தை அழிக்கிறானோ, அந்த துப்பாக்கி எடுத்தா தான் என் மக்களை காப்பாற்ற முடியுங்கிற நிலைக்கு நீ தள்ளியத சிங்களம் தான், அப்புறம் தான் நாங்க தூக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அன்னைக்கு நீங்க அனுப்பின அமைதிப்படைக்கு கொடுத்த ஒரே அசைன்மெண்ட் எங்க அண்ணனை கொல்றது தான். அதான் படை தளபதி எழுதின புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, ராஜீவ் காந்தி பல முறை பிரபாகரனை கொல்ல சொல்லி எனக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு அது எழுதி தரப்படிங்க. எப்படி இருக்கும் அண்ணன் சொல்றாரு, என்கிட்ட தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சுன்னா எப்படின்னா ஆயுதங்களை ஒப்படைங்கிறது, ஒரு பெரிய வல்லாதிக்கம் துணைக்கண்டம் நம்மகிட்ட சொல்லுது, அதை எதிர்க்கணும்னா பகச்சிக்க வேணான்னு சுதுமலையில் ஒன்றி ஒப்படைக்கிறாரு. சுதுமலை மாநாட்டில் அண்ணன் பேசுறாரு, என்ன பேசுறாரு தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகள் என்ன பேசுறாரு, நீங்கள் மிகப்பெரிய நாங்கள் நேசிக்கிற நாடு இந்திய நாடு, எங்களுடைய மக்களை நிறைய தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு, ஒரு துணைக்கண்டம், நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு மதிப்பளிச்சு நாங்கள் ஆயுதங்கள் ஒப்படைக்கிறோம். ஆனால் எதற்காக ஆயுதங்களை எடுத்தோமோ அந்த காரணங்கள் நோக்கங்கள் அப்படி இருக்கு, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என் மக்களுக்கான உரிய உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பான வாழ்வையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை அப்படி பேசுறாரு, ஆயுதத்தை ஒப்படைச்சிடறது. ஆனாலும் ஒட்டுக் கொடுக்கலன்னு சொல்றோம், அதாவது அது உங்களுக்கு தெரியும், பிசுறுகள் அது என்ன செய்யுது, சின்ன சின்ன அமைப்புகள் சண்டையிடுது, தாக்குதல் நடத்துது விடுதலை புலிகள் மேல, நம்மளும் வேற வழி இல்லாமல் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டியது. எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை வீழ்த்தி அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுக்கும்போது தெரியுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய இராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்ச கருவி, நமக்கு எதிராக கிளர்ச்சி சின்ன சின்னதாக நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிற ஒட்டுக்குழுக்கள் கைக்கு எப்படி போச்சு? அங்கே தான் தலைவர் படக்குன்னு சுதாரிச்சுக்கிறார், இது வந்து வேற நோக்கத்துக்கு வேலை செய்யுது,
அவர் தெரிஞ்சிருச்சு தன்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்குதுன்னு. அப்ப என்ன முடிவு இருக்கிறேன்னு சொல்றாரு, சாக போறோம், சண்டை போட்டு செத்துவோம், யாருக்கும் பிடிக்கல. அது பேசல சொல்றாரு, உங்க தமிழ் செல்வனுக்கே பிடிக்கலன்னு. அப்புறம் நான் வந்துட்டேன், சரி விடுங்க வந்தவன் வாங்க, நான் சண்டை போட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்கிற ஐயா மா பூசி தா பாண்டியன் போன்றவர்கள்லாம் ரொம்ப விமர்சிக்கிறாங்க அண்ணனை. அதுலேயும் மாப்போசிலாம் ஐயோ இது பிறவார் என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டானா, இவ்வளவு 2 லட்சம் ராணுவம் வீரனை இவ்வளவு பெரிய நாட்டை வைத்து சண்டை போட்டு ஜெயிக்க போறான் ஐயய்ய அப்படின்னு கேவலமா பேசிருந்தார். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ்னு ஐயா பேசினாங்க ராஜீவ் காந்தி. அண்ணன் இருந்தது வெறும் 600 மெம்பர்ஸ், 600 பேர் தான், 100 பேர் அண்ணனை பாதுகாக்க நவம் என்ற கட்டளை தளபதி. இந்த வடது இடது இல்லை மணிக்கட்டு கிடையாது, அவர் அவர் தான் இங்கே 100 பேரை கமாண்டாக வச்சுக்கிட்டு அந்த கமாண்டோ தான் இந்த தலைவர் பாதுகா, மீறி 500 பேர் மக்களை பாதுகாத்துக்கிட்டு இந்திய ராணுவத்தோடு சண்டை. வெறும் 500 பேர் 2 லட்சம் பேர் தோக்கடிச்சு திருப்பி அனுப்பிட்டேன். அது சரி அண்ணே, மரத்து மேலே உட்காந்துருப்பேன்ப்பா, கீழே ஓடுவாங்கப்பா உங்கள் ஆளுக, உங்கள் நாட்டு வீரர்கள் உங்கள் ஆளுக அண்ணே இல்லை உங்கள் நாட்டு வீரர்கள் ஓடுறாங்க. ஓடும்போது எதுக்கு ஓடுறாங்கன்ற, என்னை கொல்லத்தான் தேடி ஓடுறாங்க, நான் மேலேருந்து பார்த்தே இருப்பேன் என்ன பண்ண சொல்கிறேன் ஓடு. கடைசியாக என்னாச்சு தங்க, அன்னைக்கு அவரை கொல்றதுக்கு நம்ம கடைசியாக என்னாச்சு தோக்கடிச்சு கடைசியாக ஐயா மாப்போசி என்ன தெரியுமா சொன்னார், புறநானூற்று வீரன் பிரபாகரன் பேசுறாரு. அது அதுதான் அதை தான் பிடல் காஸ்ட் வேற மாதிரி சொல்றான். நான் உன் ஓட்டுக்கான ஆளே கிடையாது, என் நாட்டுக்கான ஆள், என் மக்களுக்கான ஆள், என் இனத்திற்கான ஆள். நாங்கள் சத்தியத்தின் வழியில், நியாயத்தின் வழியில், தர்மத்தின் வழியில் தான் நிற்க முடியும். ஒரு நாள் வெல்லுவோம், உயர்ந்து பார்க்கிற உயரத்துக்கு நாங்க போவோம். இந்த மண்ணை பூமி பந்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம். உழவை மீட்போம், உலகை காப்போம், நமது சின்னம் விவசாயி. உழைக்கு மக்கள், அன்றாட தினக்குழிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி வர்க்கன், வேளாண் வெறுங்குடி மக்களின் வாரிசு, எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், நமது சின்னம் விவசாயி. பாருங்க தமிழர் நாட்டை வெல்ல போகிறான் விவசாயி, நமது சின்னம் விவசாயி.